ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இந்த டபுள் ட்ரிபிள் எஸ்ஏஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகேவா? இது வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து 14 நாளைக்கு இந்த ஈவெண்ட்டு இன்னிலேருந்து அக்டோபர் 6 ஓகே, இன்னி இதில் ஒரு 7 அதில் ஒரு 7 நாள் நினைக்கிறேன், 14 நாள் பக்கமாக இந்த ஈவெண்ட்டு இருக்குது. என்னென்னு கேட்டேன்னா, உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, மொத்தமாகலாம் பார்த்துருவோம். மொத்தமாக இப்போ தான் 5 மில்லியன் யூசர்ஸ் வேர்ல்டுல வந்திருக்க, ஜாயின் ஆகியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில். மொத்தமாக 2.5 லட்சமா, எவ்வளோ பாது, 250 மில்லியன், அவ்வளோ வேணுமா யூசர்ஸ் ஜாயின் ஆகணும் மாட்டுக்கு. ஜாயின் ஆனால் நம்மளுக்கு இந்த மேலே இருக்கிற வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க, அது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. நம்ம இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிறத பார்த்துருவோம். லெஃப்ட்டில் 3 இருக்கா, ஃபஸ்ட்டு இருக்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு, இதில் வந்து நீங்கள் என்னென்னா 90 நிமிஷம் நீங்கள் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பேட் ஸ்கின்னு உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஒன்றும் இது அந்த அந்தளவுக்கு பெரிய ரிவார்டெலாம் இருந்தாலும் ஃப்ரீ தானே, ஓசியாக கொடுக்குறது தான். நீங்கள் ஒரு 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் விளாட்ணும். நீ இப்போ ஸ்கூல் போயிருந்தா கூட ஸ்கூல் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஈஸி ஓசியில் கொடுக்குறது. அதுக்கடுத்தது அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவதாக இருக்கிறது என்னென்னு கேட்டேன், இது தனியாக மிஷினு. இதை முடித்து நீங்கள் இதுலேருந்து எப்படி சொல்கிறது, மிஷின் டெய்லியும் மிஷின் கொடுப்பாங்க. அதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இது இருக்கிறத கிளைம் பண்ணிக்கலாம். ஓ இருங்க, இப்போ ஓ இது வந்து இந்த ஈவெண்ட்டு மாதிரி, இது எப்படி சொல்கிறது, முன்ன கூட யானையில் குச்சி அது இதை குச்சி குச்சிலாம் போகிற மாதிரி இருந்தால் அதுமாரி தான் ஈவெண்ட்டு நினைக்கிறேன். சரி ஓகே, நாமளும் புள்ள போய் பார்ப்போம். நானும் இன்றைக்கி போவே இல்லைப்பா. என்னென்னா ஜம்ப் பண்ணுமாப்பா, ஜம்ப் பண்ணுமா, அடிக்கிறதா, ஏ அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். தீ அவன் உடக்குள்ள ஜம்ப் பண்ணுமோ, எப்படி ஜம்ப் பண்ணுறது, தீ இப்படி தான் நடுது. ஓகே ஆட போட்டே தெளிப்பிடிச்சி, அது இன்னும் புரியலைப்பா. சரியா இருங்க, இது எப்படி ஜம்ப் பண்ணுறது, அரை கே பாய், அப்படி இப்படி அப்படி, ஓடா ஓடா, நாங்களும் ஷூட் பண்ணோம்டா. டேய் டேய், இதெல்லாம் அடிக்கவே இல்லை உடனே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்னால அப்படி இருக்குது. இது நீங்கள் முடிச்சு நீங்கள் எப்படி சொல்கிறது, இதில் குறிப்பிட்ட டோக்கன் கிடைக்குமா? எங்கேப்பா அது, இதில் வந்து டோக்கன் கிடைக்கும். இதில் வந்து என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஃபோன் மாதிரி ஒரு டோக்கன் கிடைக்கும். என் டெய்லி மிஷின் முடித்து நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கலாம். இதை கிளைம் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள், 5 இது மொத்தமாக ஓவராலாக இது வரைக்கும் இந்த வவுச்சர் வரைக்கும் எடுக்கலாம். இதில் 5 டோக்கன் கூட இருக்கும். இது ப்ளூ ஸ்மார்ட் ஃபோனா, ப்ளூ ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி ஒரு டோக்கன் கிடைக்கும். இது இதுக்கோசரம் தான், இதுதான் மெயின்னு நினைக்கிறேன். அந்த 5 டோக்கன் அதுதான் இந்த ஈவெண்ட்டுக்கு, இதில் இந்த மிஷின்லேயே முக்கியமானது, அது மட்டும்தான் ஒர்த்து. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவெண்ட்டோட மொத்தமாக காலண்டரை பார்த்துருவோமா? இருங்க காட்டுறேன் உங்களுக்கு காலண்டரு. காலண்டர் நியூஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டார்டிங் ரிவார்டு நம்மளுக்கு வந்து இந்த பேட் ஸ்கின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது கிரனேட் நினைக்கிறேன், ஹீல் அப்புங்கிறது கிரனேட் ஸ்கின்னு நினைக்கிறேன். அடுத்தது அது வரும் ப்ளே பண்ண எடுத்துக்கிற மாதிரி எலிமினேஷன், அப்புறம் எலிமினேஷன் அதுக்கப்புறம் இதுவும் கொடுத்துருவாங்களாடுதுப்பா 30ஆம் தேதி. அதுக்கப்புறம் இந்த கார் ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீ தான் நினைக்கிறேன், மேக்ஸிமம் இது ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த போயாங்கிறது தான் எனக்கு தெரியல என்னென்னு, ஒரு வேளை ஃபேடர் வீலில் வருதோ என்னன்னு தெரியல சரியா. அப்புறம் வந்து என்னென்னா, இந்த டோக்கன் எப்படி கிடைக்கும்னா, சிக்கன் நீங்கள் டோக்கன் வச்சு நம்ம பண்டல் எடுக்கலாம். ஓகேவா? அதையும் பார்த்துருவோம். எங்கன்னு இங்கிட்ட பாருங்கள், இதில் ஒரு பண்டல் இருக்கும். இந்த பண்டில் உங்களுக்கு ஃப்ரீ தான், உங்களுக்கு மிஷின் முடிச்சு நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த டோக்கன் கலெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த எங்கடாது சப்போர்டு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாமே எல்லாமே நீங்கள் எடுத்துருங்க. மொத்தமாக ஓவரலாகவே எல்லாமே நீங்கள் எடுத்தாகணும். எடுத்திங்கன்னா தான் எப்படி சொல்லுது, இப்போலாம் கன் ஸ்கின்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, நீங்கள் பர்சன்டேஜ் கணக்கில் ஆட் ஆகும். நீங்கள் கன் கிரேட் எல்லாமே ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துடணும். ஓகேவா? முடிச்சு எடுத்துருங்க. இது எப்படி மிஷின் முடிச்சு இந்த இது கிளைம் பண்ணுறதுனா, ஃபோன் மாதிரி இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இது மாதிரி அந்த ஏற்கனவே ஒரு மிஷின் இது பார்த்தோம்ல, கேம் பார்த்தோம்ல, அதில் வந்து உங்களுக்கு 5 கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு மேட்ச்சும் முடிச்சுட்டு வரக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து இந்த டோக்கன் ஃப்ரீயாகவே தருவாங்க. ஓகேவா? அதை வச்சு நீங்கள் அழகாக இந்த பண்டலை எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இது கீழே, அது கீழே என்னென்னா புது கேரக்டர் தெரியுமாங்க, என்ன கேரக்டர்ன்னு, அது பேர் என்னது இருங்க காட்டுறேன். இந்த கேரக்டர் இருக்குல்ல, ரிபிள் ரஷ்ஷன் சொல்லி கேரக்டர், இந்த கேரக்டர் விடப்படுறாங்க. அதுக்கு வந்து ட்ரையல் நம்ம நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க, நம்ம ட்ரையல் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை வச்சு நம்ம இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அந்த அளவுக்கு பெரிய ஒர்த்த அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த கேரக்டர் சும்மா ஒரு நார்மல் தான், ரொம்பலாம் சொல்லிக்கிற அளவு இல்லை. இதுக்கு நீங்கள் நார்மல் கெல்லி கேரக்டர் வச்சுட்டு போயிடலாம். அந்தளவுக்கு என்னென்னா கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் ஏற்படுத்தும் எல்லாருக்குள்ள, அடிக்கக்குள்ள, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் லாகின் ரிவார்டு, இது வந்து என்ன தேதினா 2ஆம் தேதி இப்போ உங்களுக்கு லாகின் ரிவார்டாக உங்களுக்கு பேன் ஸ்கின் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஸ்லி ஃப்ரீஸி, இந்த பெட்டையும் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க, அதேமாதிரி பெட் ஸ்கின்னும் ஒன்று ஃப்ரீயாக தராங்க. பெட் ஸ்கின் வந்து உங்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரெண்டு நாள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த பெட் ஸ்கின்னை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பெட்டியும் கொடுப்பாங்க. பெட்டு வந்து நீங்கள் என்னென்ன டெய்லி மிஷன் மாதிரி முடிச்சு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும். 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ப்ளே பண்ணிங்கன்னா, ப்ளே பண்ணி மிஷன் டெய்லி மிஷனை முடித்து உங்களுக்கு நீங்கள் அந்த பெட்டை கிளைம் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன் வருது. ஓகேவா, அவ்வளோதாங்க இந்த ஈவெண்ட்டு. வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டோமா? சரி ஓகே, மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணிங்க, அப்புறம் நான் வேறு ஏதாவது தனியாக வீடியோ போட்டு விட்றேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த வீடியோ இந்த ஈவெண்ட் வந்து 14 நாளைக்கு மொத்தம், அதையும் தெரிஞ்சுக்கிங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரேன். இந்த ஈவெண்ட் கொஞ்சம் லேட்டாக போட்டேன், அதுக்கு மட்டும் கொஞ்சம் சாரி. ஓகேவா, டாடா பை பை.